என்ன தைரியம் இருந்தா இந்த சிவா கீர்த்தி ஏன் முன்னாடி அடிக்க போயிருப்பான்? அவ பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்லல, அதுக்கு நான் அவளை அடிச்சா சரியா போயிடுமா? இதுக்கப்புறம் சரி வராது. கீர்த்திக்கு எப்படியாவது ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இத முதல்ல கெண்டு கிட்ட பேசுவோம். கென்னு கென்னு, சொல்லுங்க என்ன நீ? என்னப்பா கென்னு, சிவா கூட சண்டை போட்டதை நினைச்சு வருத்தமா இருக்கியா என்ன? இல்ல இல்ல, எனக்கு கீர்த்தி நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. சரி விடு, அவ என்ன பண்ணுவா? அவ என்ன வேணும் நினைவா பண்ணா சரி, அதை விடுப்பா. நான் கீர்த்திக்கு கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன், நீ என்ன சொல்ற? நான் என்ன நீ சொல்றது? ஃபர்ஸ்ட் நீ கீர்த்தி கிட்ட ஃபர்ஸ்ட் கேளுங்க, கீர்த்தி ஓகே சொன்னதா அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேச முடியும், ஓகேவா? அவளுக்கு என்னப்பா தெரியும், அவ சின்ன பொண்ணு. ஆனா நீ சொல்றது சரிதான், அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நான் முடிவு பண்ணிட்டு போன் பண்றேன். அதுக்குள்ள அந்த புரோக்கர் யாரு என்னன்னு விசாரிச்சு நல்ல பையனா பார்க்க சொல்லு. என்ன, நீங்க கீர்த்தி கிட்ட பேசிட்டு எனக்கு போன் பண்ணுங்க, நான் வேணா புரோக்கர் வேணா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கீர்த்தி எழுந்துட்டியா? நான் உனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரவா? எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு பசிக்கல. என்ன கீர்த்தி, நீ பொம்மி வீட்டை விட்டு போனதுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம சோகமா இருக்க, ஏன் இப்படி பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு சாப்பிட பிடிக்கல, விடுங்களேன். கீர்த்தி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசலான்னு பார்த்தா அவ மூட் அவுட்டா இருக்காளே. எப்படியாவது இன்னைக்கானா பேசி முடிச்சிடணும். பார்பி, நீ கீர்த்திக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா, நான் சாப்பாடு விட்டு விடுறேன். கீர்த்தி இந்த மாதிரிலாம் சாப்பிடாமலாம் இருக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன, கல்யாணத்தை பத்தி தானே பேச போற? உனக்கு நான் இந்த வீட்டுல தொல்லையா இருக்கனா என்ன? என்ன கல்யாணம் பண்ணி அனுப்புறதுலயே இருக்கீங்க? ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தான் கொடுக்குறேன். அதெல்லாம் இல்ல கீர்த்தி, இல்லை நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் இஷ்டம், நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க. எப்பா கென்ன, நான் கீர்த்திக்கிட்ட பேசிட்டேன், ஏதோ ஒரு ஆள் சொன்னியே, அவரை வீட்டுக்கு கூட்டுவா, பேசலாம். போன தடவை பொம்மிக்கு பண்ண தப்ப நம்ம இந்த தடவை பண்ணக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டெல்லாம் போய் பார்த்து விசாரிச்சுட்டு தான் பொண்ணு தரணும். போன தடவை பெரிய வீடுன்னு நினைச்சு கொடுத்தா அப்புறம் தானே தெரிஞ்சது அது கூற வீடுன்னு. அண்ணி, நான் சொன்னவங்க இவங்க தான், வாங்க வாங்க உள்ள வாங்க. அம்மா வணக்கம்மா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு தம்பி சொன்னாங்க, என்ன மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க, பேசுவோம். என்னத்த சொல்கிறது, பையன் நல்லா படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிற அளவுக்கு பெரிய வீடாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறீங்க, சரி ஓகே நான் பார்க்குறேன். சரி, பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோவா கென்னு, கீர்த்தியோட ஃபோட்டோ இருக்குப்பா? இல்லை, நீ நம்மள்ட்ட கீர்த்தியோட ஃபோட்டோ இல்லை, நம்ம ஃபோட்டோ எடுத்து தான் தரணும். அப்படியா, சரிம்மா, நீ சொன்ன மாதிரி நான் மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன். அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக பொண்ணோட ஃபோட்டோ கொடுக்கணும், சரியா? போயிட்டு வரம்மா, போயிட்டு வரப்பா. இதுக்கப்புறம் ஃபோட்டோ வேற எடுக்கணுமா? எப்பா கென்ன இருக்கிறதுல நல்ல கேமராமேனா, அதே மாதிரி நல்லா மேக்கப் பண்ணுறவங்கள கூட்டிட்டு வா. கீர்த்திக்கு நல்லா மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுப்போம். அந்த பிள்ளை எப்போ பாரு சோகமாக இருக்கு. இந்த பொம்மி விஷயத்தில் அதுலேருந்து அவளை முதல்ல வெளியே கொண்டு வரணும், அப்போ தான் இதுலலாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பா. அப்புறம் பார்பி, கீர்த்திக்கு சாப்பாடு எடுத்துருவா, நான் போய் அவளுக்கு ஊட்டிட்டு வரேன். அப்புறம் வீடியோ பார்க்குற நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களாமே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேன்.